சமீப காலமாக சினிமா துறையில் இருக்கும் நடிகைகள் தங்களுக்கு நடக்கும் பாலியல் தொல்லைகளை பற்றி தைரியமாக பேச தொடங்கியுள்ளார்கள். அந்த வகையில் பிக்பாஸ் புகழ் யாஷிகா ஆனந்த் மனம் திறந்து பேசியுள்ளார். யாஷிகா ஆனந்த் துருவங்கள் 16, கவலை வேண்டாம், இருட்டு அறையர், முரட்டுக்குத்து, ஜாம்பி போன்ற படங்களில் நடித்துள்ளார். அதன் பின்பு விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் சீசன் 2 போட்டியாளராக கலந்து கொண்டார். இதன் மூலம் யாஷிகா மிகவும் பிரபலமானார். இதைத் தொடர்ந்து இவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்தது. இவர் கைவசம் சல்ஃபர், எஸ்ஜே சூர்யாவின் கடமையேசே, மகத்தின் இவன்தான் உத்தமன், ஆரவுடன் ராஜா பீமா உள்பட ஏராளமான படங்கள் உள்ளது. இவ்வளவு பிஸியாக இருந்த யாஷிகா கடந்த வருடம் ஜூலை மாதம் எதிர்பாராத வகையில் கார் விபத்தில் சிக்கிக்கொண்டார். இதில் சம்பவ இடத்திலேயே அவரது தோழி உயிரிழந்தார். இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த யாஷிகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சுமார் 4 மாதமாக படுத்த படுக்கையாக இருந்த யாஷிகா தற்போது எழுந்து நடக்கும் அளவுக்கு குணமாகியுள்ளார். இந்நிலையில் யாஷிகா மீண்டும் கமிட்டான படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் யாஷிகா ஆரம்ப காலங்களில் சினிமா வாய்ப்புக்காக பல இடங்களை நாடியுள்ளார். அங்கு பலரும் இவருக்கு பாலியல் ரீதியான தொல்லை தந்துள்ளதாக பகிர் தகவலை கூறியுள்ளார். இதனால் அந்த பட வாய்ப்பை வேண்டாம் என அங்கிருந்து கிளம்பிவிட்டார். இப்பொழுதும் சினிமா துறையில் இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று யாஷிகா கூறியுள்ளார். இதேபோல் நடிகை ரெஜினா கசான்ட்ரா சினிமாவுக்கு வந்த புதிதில் என்னிடம் ஒருவர் போன் செய்து அட்ஜஸ்ட் செய்வீர்களா என்று கேட்டார் என பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இது சினிமா துறையில் மட்டுமல்லாமல் எல்லா துறையிலும் உள்ள பெண்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். இதுபோல் அடுத்தடுத்த நடிகைகள் தங்களுக்கு நடக்கும் பிரச்சனைகளை தைரியமாக வெளியே சொல்ல ஆரம்பித்துள்ளார்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.